ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மக்கா பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சில சிங்க பெண்களை தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி பெண்கள் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சென்னையில இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்க. சிங்க பெண்ணே சிங்க பெண்ணேன்னு பாட்டு வந்ததுல இருந்து பல சிங்க பெண்கள் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எதுல வர வேண்டிய நல்ல விஷயங்கள்ல வர வேண்டியவங்க இப்ப பல நல்ல நல்ல விஷயங்கள்ல வந்துட்டு இருக்காங்க. வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் 18 பிளஸ் தான் இருக்க போகுது. முடிஞ்ச அளவு ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அந்த பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்ம ஃபைனலா ஒரு 8K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னையும் நம்பி 8000 பேர் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கான பெஸ்ட்டை நான் என்னைக்குமே கொடுத்துட்டு தான் இருப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காலத்துல எல்லாம் வெளியில, அதாவது மைக்கை தூக்கிட்டு வெளியே பப்ளிக் ரிவ்யூன்னு போவாங்க. அப்போ இருந்த ரிவ்யூல இருந்த கொஸ்டின் எல்லாம் நாகரிகமான கொஸ்டின், நம்ம இயற்கைக்கு சம்பந்தமான கொஸ்டினா இருக்கு. ஆனா இப்போ இருக்க கொஸ்டின் எல்லாம் கேட்டா, சரி வாங்க பாக்கலாம். பசங்களுக்கு எவ்வளவு நேரம் ஸ்டாமினா இருக்கணும், எவ்வளோ நேரம் ஸ்டாமினா இருக்கும். நானும் இந்த ரிவ்யூவை பார்த்ததும் நானும் சரி, ரன்னிங் ரேஸ் இல்லைன்னா ஓட்ட போட்டி இல்லை ஏதாச்சும் விளையாட போகிறாங்க, இல்லை ஷட்டில் விளையாட போகிறாங்க, பேட்மிண்டன் விளையாட போகிறாங்க, அதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்டாமினா நிற்கும் அப்படின்னு தான் சொன்னாங்கன்னு நினச்சேன். ஆனால் எதுக்கு கேட்டிருக்காங்கிறத பாருங்க. 45 minutes கிடச்சா போதுமா? கிடைச்சா போதுமா? அதுக்கு மேல கேட்டா குடுப்பீங்களா? அப்புறம் இல்ல இல்ல, அப்புறம் அது பண்ணு, அப்புறமா இதுக்காக அது பண்ணு, அப்புறமா இதுக்காக. சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே, ஆனினமே உன்னை வணங்குமே. பசங்களுக்கு ஸ்டாமினா எவ்வளவு நேரம் இருக்கும்? ஹாஃப் டே. ஹாஃப் டேவா? பசங்க கிட்டச்சோ எனக்கே ரோலிங் ஆகுது. இதுல ஏன்டா கேக்க சொல்றீங்க? பசங்க கிட்ட ஸ்டாமினா எவ்வளவு நேரம் இருக்கும்? குழந்தை கிட்ட எல்லாம் இதை கேட்காதீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க அம்மா. 5-10 minutes இருக்கும். 5-10 minutes? அவ்வளவு போதுமா? என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல அவ்வளவுதான் இருக்கும்னு சொல்றா. அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னது சொல்லுங்க? எப்படிங்கறது தம்பி சொல்லி தராங்க, அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க பசங்களா. நீங்க டைரக்டா போய் கேட்டா இந்த மாதிரி ஆப்புகள் விழும். இப்படி ஒரு மைக்க தூக்கிட்டு போய் வா மேட்டர் பண்ணலாம், இப்படி ஈஸியா கேட்கலாங்கிற வழிய இவ்வளவு ஈஸியா சொல்லி தராரு, கேட்டுக்கோங்க. 20 minimum, 20 minutes. Yeah. நீங்க 20-30 total full maybe like 40 minutes. Okay fine. பிஜிலி பட்டாஸ் மாதிரி இருக்கணுமா, சரவடி மாதிரி இருக்கணும்? பிஜிலி பட்டாஸ் மாதிரி இருக்கணுமா, இல்ல சரவடி மாதிரி நீளமா இருக்கணுமா? தம்பி நீ எதை கேக்குற? உன் பசங்க ஸ்டாமினா? உன் பசங்க ஸ்டாமினா? ஓ ஸ்டாமினாவா? நானும் வேற ஏதோ நினைச்சிட்டேன். இந்த தீபாவளி ஸ்பெஷல்னால என்ன கேக்குறேன்னா, பசங்க ஸ்டாமினா பிஜிலி பட்டாஸ் மாதிரி இருக்கணுமா இல்ல சரவடி மாதிரி இருக்கணுமா? ஆப்வியஸா நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. சரவடி மாதிரி தான் இருக்கணும். பட 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 அடிக்கணும். பட 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 படன்னு அடிக்கணுமா? எந்த அடிய சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, நீங்க 45 மினிட்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கறீங்களா? அது கம்மியா கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் உங்க மனநிலை? மனநிலையை நம்பியா வரும். மத்ததெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா சரி, மத்ததெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா சரி. சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே, பார்த்ததுலே சிங்க பெண்ணுனா இவங்கதான். என்ன அழகா சொல்றாங்க, மத்ததெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா சரி, மனநிலை எதுக்குடா, மத்ததெல்லாம் இருந்தா சரி. எதுவும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மனநிலை எப்படி இருக்கும்னா என்ன சொல்றது? சரி ஓகே, எந்த மாதிரி ஒன் நைட் ஸ்டாண்ட்னா அதுக்காக தான் போறவங்க போது கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். ஒன் நைட் ஸ்டாண்ட்னா என்னது? காடா இவ்வளவு செலவு. ஒன் நைட் ஸ்டாண்ட்னா என்னதா? ரைட் ரைட்ரா, இத வேற கிளாஸ் வேற எடுக்கணுமா உனக்கு? இப்போ இஸ்கா எடுக்கா? ஓஹோ, அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்கு, சொல்லி அனுப்புற வருவாங்க. அப்படியா? சரி ஓகே, நிறைய கான்டாக்ட் வச்சிருக்காங்க போல.
சரி ஓகே நான் யோகியன்டா நான் யோகியன்டா நான் யோகியன்டா என்ன சொன்ன அவ யோகியமா எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு நான் ரிப்ளை கொடுக்காம இருந்தா சரியில்லை இதுக்கு எனக்கு தோன்ற ஒரே வார்த்தை ஓத்துட்டா யோகியமா நல்ல பண்ணா நீங்க லைட்டா 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 நல்ல பண்ணா எல்லாரும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுறது என்னது எனக்கு தெரியலடா தெரியலையா என்ன காட்டி சொல்லிட்டீங்க எனக்கு தெரியலடா சத்தியமா தெரியலடா இவகிட்ட கேளுடா எனக்கு எதுமே தெரியல நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அதாவது நீங்க நல்ல பொண்ணு இப்ப நாங்க அது வந்து கேமரால காட்டுறோம் ஏன் இப்படி பண்றீங்க அப்படி இல்ல மைக் முன்னாடி பேச முடியாதுடா பசங்க நான் பாடி எப்படி வச்சிருக்கணும் எப்படி இருக்கணும் கேட்டு 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 பசங்க என்ன பாடி எப்படி வச்சிருக்கணும்னு வரை கேட்க வந்துட்டான் இனி அடுத்த க்வெஸ்சன் நான் எதிர்பார்க்கறதுதான் இருக்கும் சீக்கிரம் அதையும் கேட்டுருவானு நினைக்கிறேன் பாப்போம் 45 மினிட்ஸ் சொல்றீங்க ஓகேவா 45 மினிட்ஸை விட 2 ஹவர் போயிடுது என்ன பண்ணுவீங்க செத்துருவோம் டெத்து கன்ஃபார்ம் டெத்து கன்ஃபார்ம் சொல்றது ஒண்ணா இல்ல குட் ஃபேமிலி குட் டாட்டர் கடைசியா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் நான் எதிர்பார்க்கறேன் அத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கிளம்பிடலாம் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ரோ அப்பதான் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டோம் அப்படியா சரி இன்னொரு கேள்வி கேக்குறேன் லைக் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க ஒரு பையனை பாக்குறீங்க பா இவன் இவ்வளவு ஸ்டாமினா இருக்கும்டா இவனுக்கு அப்படின்ற மாதிரி போறீங்க ஆனா நாங்க என்னைக்குமே பையனை பார்த்ததே கிடையாது அப்படியா அவ்வளவு நல்ல பொண்ணுங்க நீங்க சீரியஸா இப்ப குட் லுக்கிங்னா நல்லா இருக்கான் அப்படிதான் ஃபீல் வரும் இந்த லெவலுக்கு எல்லாம் யோசிச்சது கிடையாது தீபாவளி ஸ்பெஷல்னால பிஜிலி பட்டாசு மாதிரி இருக்கணுமா இல்ல சரவெடி மாதிரி படபடன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கணுமா பசங்க ஸ்டாமினா என்ன வெடிக்கும் என்ன வெடிக்கும்னா க்வெஸ்சன் அது உங்களுக்கு தெரியாதா தெரியாது அதெல்லாம் கேக்குறேன் ஆஹா பச்சை மண்ணு என்னன்னே தெரியாது கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு வெடிக்கோனா படபடபடபடன்னு வெடிப்பாங்க அதாய வெடிப்பானுங்களா அம்மா அவ்வளோ பெருசா வரப்பானுங்க வெடிக்கிற அளவுக்கு ஓ தீபாவளி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வெடிச்சிருவானுங்க பிஜிலி பட்டாசுனா ஸ்லோவா லைக் தப்புன்னு முடிஞ்சிரும் டைமிங் காதுல மட்டும்தான் ரத்தம் வருதா இல்ல தப்பா புரிஞ்சுக்காதீங்க எப்பவுமே தப்பா புரிஞ்சுக்கிறது காது மூக்கு வாயில ஏதாச்சும் ரத்தம் வருதான்னு கேட்க வந்தேன் ஏன் இப்படி பாக்குறாரு ஆஹா இதுக்கு அப்புறம் நீங்க பாக்க போறது இப்படி ஒரு பெண் இதுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க இவா வருங்காலத்துல ஒரு இவளுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா நீங்களும் நம்புவீங்க அவ பேசினதுக்கு அப்புறம் அவ்வளவு அழகா ஒரு கருத்தை சொல்லியிருப்பா வாங்க அது என்னங்கறத கேளுங்க நீங்க 40 மினிட்ஸ் இந்த பையன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வரான் ஆனா அந்த பையன் வந்துட்டு 2 நிமிஷத்துலயே முடிச்சிடறான் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இது நம்ம ரொம்ப எக்ஸைட்டடா ஒரு புஸ் வாங்க வாங்கி வைப்போம்ல ஓகே டக்குன்னு ஏத்து முத புஸ் ஆயிடாது அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு தெரியலடா சத்தியம் எவ்வளோ நேரம் எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரியல நான் வேணா நம்பர் தான் நான் வேணா அப்புறமா நான் ட்ரை பண்ணிட்டு உனக்கு வேணா சொல்றேன் அப்புறம் வேணா ட்ரை பண்ணிட்டு சொல்றாங்களாம் இவங்க ஏதோ கேமரா இருக்குன்னு தெரிஞ்சே சொல்லிட்டாங்க இதுக்கு ரிப்ளை கொடுத்த மத்த பொண்ணுங்க எல்லாம் தனியாவே கேட்டிருப்பாங்க இப்படி ஒரு ஏன் இப்படி பாக்குறாரு ஓகே மக்களே ஒரு வழியா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு முடிஞ்ச அளவு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருப்பேன் இவ்வளவு நாள் நம்ம வீடியோ நான் கேப்ல நிறைய நாள் வீடியோ பிரேக் ஆகி தான் போட்டுட்டு இருக்கேன் இனிமே கரெக்டா அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் சோ இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவீங்க பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கு பண்ணுங்க பாய் லவ் யூ ஆல் டேக் கேர் மறந்துட்டேன் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா பாய் லவ் யூ ஆல் டேக் கேர் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன்